ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமை ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கணவன் அமையிறது எப்படி அமைவார் அப்படிங்கிறத இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து மன வாழ்க்கை எந்த மாதிரி அமையும், கணவர் எப்படி அமைவார் அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணோட ஜாதகத்திலிருந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கணவனை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல, பொண்ணுடைய ஜாதகத்துல எங்க உட்காந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான குணநல நூல்ல ஒரு மாப்பிள்ள வந்து சேர்வார் அப்படிங்கிறது தான் அதுல உண்மை. இது வந்து பொதுவாக கொடுக்கக்கூடிய பலன்கள், அதுக்குன்னு எக்ஸாக்டா அப்படிதான் மாப்பிள்ள இருந்துருவார்னு பயந்துடாதீங்க, அல்லது வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுற வேண்டாம். ஏன்னா பாவ கிரகங்கள் சம்பந்தமாச்சுன்னா அதனுடைய நெகட்டிவ் இன்டென்சிவை வந்து கொஞ்சம் கூடுதலாகும்ன்ற மாதிரியான அமைப்பு. சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் குறையும், இன்னும் இன்னும் நல்ல பழக்க வழக்கங்கள் கூடுதலாகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் இருக்கு. ஏன்னா இதுதான் அப்படின்னு ஜோசியத்தை அறுதிக்கிட்டு சொல்ல முடியாது. பல விதிகளும் பல விதிவிலக்குகளும் சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட். பட் இருந்தாலும் இது மெயின் அந்த பஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல, இந்த பஸ் மாட்டினா தான்ப்பா இது சரியா வேலை செய்யும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த மெயின் அப்படிங்கிறது வந்து அந்த செவ்வாயிலிருந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து தான் அப்புறம் கிளையா பிரிஞ்சு 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 அதனுடைய கேரக்டர் எல்லாம் போகும். அதனாலதான் நான் செவ்வாய் எடுத்துட்டேன். இப்ப செவ்வாய் வந்து மேஷத்திலேயோ விருச்சகத்திலேயோ, அதாவது செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டுல இருந்தா என்ன மாதிரியான கணவர் வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வந்து நம்ம இதுக்கு முன்னால பார்ட்ல பார்த்தோம். கோபக்காரரா வேணா இருக்கலாமே தவிர நல்ல மனுஷனா இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல அவங்க இருப்பாங்க. அலங்களில் தோன்றும் வெம்மை அரவண பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வெக்கம் கலங்குவதெவரை கண்டால் அவரென்ப கைவில்லேந்தி இலங்கையில் பொருதர் என்றே மறைகளுக்கு இறுதியானார் அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டத்துல முதல் பாட்டா கம்பர் வச்சிருப்பார். அது மாதிரி பழுத பாம்புன்னு நினைச்சுக்கிறது மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த மேஷ விருச்சகத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த வர்ற மாப்பிள பாக்குறதுக்கு தான் பொறி உருண்ட மாதிரி இருப்பாப்பிலையா, ஆனா பரவாயில்லையா நல்ல நம்மால் வந்து சிரிப்பு போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருப்பார். ஆனா ஏழை மனசா இருக்கும், அதாவது மென்மையான மனசு இருக்கும், கொஞ்சம் கரடு முரடா இருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்புல மேஷ விருச்சகத்துல செவ்வாய். சரி, இப்ப இந்த பதிவுல ரிஷபத்துல செவ்வாயோ அல்லது துலாம்ல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய ஆட்சி வீடு, துலாம்ங்கிறதும் சுக்கரனுடைய ஆட்சி வீடு. இப்ப இந்த ரிஷபத்திலையும் துலாத்திலையும் செவ்வாய் இருக்கார், ரிஷபத்துல இருக்கார் அல்லது துலாத்துல இருக்கார், ரெண்டுல எதுலையோ ஒண்ணுலதானே இருந்தாலும், சோ எதுலயோ ஒண்ணுல இருக்கார் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த பையன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகா லட்சணமா இருப்பார். அது மாதிரியான அமைப்பு. சுக்கரனும் நல்லா இருந்ததுன்னா பல்வரிசை ரொம்ப சீரா இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுல இன்னும் சொல்லணும்னா அந்த கண்ணு பேசும் அப்படின்றாங்கல்ல, பொம்பளை பிள்ளைக்கு தான் ஆக்சுவலா கண்ணு பேசுனா கயல் விழி அப்படின்றாங்க, மீன் போன்ற விழிகளை உடையவள் அப்படின்னு இலக்கியத்துல வந்து செவ்வரியோடிய கண்கள் அப்படின்றாங்க. காது வரைக்கும் கண்ணு போச்சான். அப்ப அது மாதிரி பெரிய கண்ணா இருக்கிறதுங்கிறத விட அந்த கண்ணு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கண்கள் பேசும் அப்படின்ற மாதிரியான ஒரு மாப்பிள்ளையா இருப்பார். அதே மாதிரி நல்ல விலாசமான நெத்தி இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும் அவர்கிட்ட, எதையும் ஹேண்டில் பண்றது சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவார். சிலர் பார்த்துருக்கீங்கன்னா ஆம்பளை பிள்ளைகள்ல பொம்பளை பிள்ளை மாதிரி இருப்பாங்க, அதாவது அது ஒரு டைப்பா பெண்கள் மாதிரி நடைமுறை பாவனை அப்படி சொல்லலை நான், அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படி சாஃப்டா இருப்பாங்க ஆம்பளைல. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடா ரஃபா இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பெண்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரூடா வேகமாக இருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருப்பாங்க. அந்த வகையில் இவர் வந்து மென்மையான ஒரு வரனாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாலாம் பிடிக்காது, என்னத்துக்கு கத்திக்கிருக்க, பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்றதோட நிறுத்திக்கணும், சும்மா ஓம்பாடுக்கு பேசிக்கிருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஸ்டைலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வாக்கு நாணயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, அதில் ஒரு கிளீன்லினஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் ரிஷபத்திலேயோ விருச்சகத்திலேயோ, ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ இருக்குங்கிற பட்சத்தில் நிச்சயமாக வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆள் அம்பு அடல்பரி சேனையெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வேலைக்காரங்கள்லாம் வச்சு வேலை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வண்டி வாகன வசதிகள்லாம் நல்லா இருக்கும். மாப்பிள்ள வர்றாரு அப்படின்னா பெரிய நல்லா மொக்க சைஸ் கார்ல வருவார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய கார்ல வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. கூடுமான வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள், நிறைய வெளிநாட்டு டச் இருக்கிறவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இன்னும் சொல்லணும்னா ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மியூசிக்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய டச் இருக்கும், அவங்கள தெரிஞ்சவங்களா இருப்பாங்க,
அந்த லைன்ல தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு, நல்லா நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, தொப்பத்தல்லாம தலகுல சொட்ட விழாம அது மாதிரி நீட்டா இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல அந்த மாப்பிள்ள வருவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இது வந்து தேகம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அப்படி அழவா செஞ்சு வச்ச மாதிரின்னு சொல்றாங்களே, கடைஞ்செடுத்த மாதிரின்றாங்களே, அது மாதிரி கடைஞ்செடுத்த மாதிரியான தேகத்துல இருப்பாங்க. இது வந்து ரிஷபத்துல எடுத்துக்கலாம். அதே இது துலாத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆள் வந்து ஒல்லியா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா துலா கோல் அப்படிங்கிறது தராசு முள் இல்லை, ஸோ ஊதுனா பறந்துறியாம் போல இருக்கு அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் நாணயத்தை காப்பாற்றணும், நேர்மையா இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்புல இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இவங்களுக்கு தலைமை பதவிகள்ங்கிறது தானாவே தேடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஒரு படத்தையே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல ஒரு ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு நேச்சுரல் சீனரி இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய அல்லது விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், அல்லது டிராயிங் ஆகட்டும், அல்லது மியூசிக் ஆகட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், அந்த வகையில் வந்து அவங்களுடைய ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் அந்த உணர்வுகள்ங்கிறது வந்து உள்ள உறங்கிக்கிட்டே இருக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு. சந்தர்ப்பம் வரையில் அது எந்திரிச்சு நின்று அப்படி ஜம்முன்னு வெளியில் வரும்ன்ற மாதிரியான அமைப்பு. இந்த செவ்வாய் வந்து சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சுக்கரன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கம்மியாக இருந்ததுன்னா பல்வரிசையில் ஒரு பல் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம்னு சொல்லலாம். அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி அக்கா சொல்கிறது, அம்மா சொல்கிறது, தங்கச்சி சொல்கிறது, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் மனைவி சொல்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. மனைவி மேலே பற்று பாசம் பிரியம் நிறையா இருக்குன்ற மாதிரியான அமைப்பு. கூடுமான வரைக்கும் சொந்தத்தில், நெருங்கின சொந்தத்தில், அல்லது தெரிஞ்ச இடங்களில் பொண்ணு எடுப்பாங்கங்கிற மாதிரியான, அதாவது இந்த பொண்ணு போகிறது அந்த மாதிரியான இடத்துக்கு போவோம். பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து ரிஷபம், துலாமில் வந்து செவ்வாய் இருக்குங்கிற பட்சத்தில் நோன் பர்சனாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக லட்சணமான ஒரு மாப்பிள்ள அப்படிங்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஆம்பளை பிள்ளைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒழுக்கம் இருக்குமாங்கிறது மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து தான் சொல்லணுமே தவிர, செவ்வாய் வந்து பொண்ணோட ஜாதகத்தில் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ இருந்து நான் ஒழுக்கமற்றவன் கணவனாய் வருவான்லாம் பேச முடியாது. இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். அதே மாதிரி அந்த நிறைய பேர்த்துக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம்லாம் இருக்கும். அது மாதிரியான ஒரு சாஃப்டான கணவனாக, ஒரு நளினமான ஒரு கணவராக, மனைவியை நல்லா பார்த்துக்கிறவரா, இந்த உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க அப்படின்றாங்கல்ல, தூக்கி தோளில் வச்சுக்கிட்டே எதிர்றாண்டா பொண்டாட்டியன்றாங்கல்ல, அது மாதிரியான ஒரு கணவனாக அமைவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ செவ்வாய் இருந்ததுன்னா அது மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். அப்போது அதே மாதிரி அதுக்கு அடுத்த ராசியாக எடுத்துக்கிட்டோம்னா மிதுனத்தை எடுத்துக்கலாம். மிதுனம் புதனுடைய ஆட்சி வீடு. அதே மாதிரி இன்னொரு புதனுடைய ஆட்சி வீடு கன்னி. அப்போ கன்னியிலேயோ அல்லது மிதுனத்திலேயோ செவ்வாய் இருந்தால் அது என்ன மாதிரியான கணவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவார் அப்படின்னு, அதாவது எப்படி வாழ்க்கை அமையும், எப்படியான கணவர் அமைவார் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.